ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன சமைக்க போகிறோம்னா, ஒரு இன்றைக்கி ஒரு ஆரோக்கியமான சமையல். ஆரோக்கியமான சமையல்னா, இது வந்து முளை கட்டின பச்சை பயிர், அது எடுத்துக்கிட்டோம். அடுத்து சோயாவில் செஞ்ச பன்னீர், இது எடுத்துக்கிட்டோம். இது வந்து மலேசியா பாசையில் வந்து கொச்சாயின்னு சொல்லுவாங்க. இது தமிழில் எனக்கு இதோடைய பேர் தெரியலை, யாருக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இது மூணையுமே வெட்டி இதை ஒரு பிரட்டல் பரட்ட போகிறோம். இப்போ உள்ள நேரத்தில் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு தேவை, அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஆரோக்கியமாக வேறு மாதிரி நம்ம கொஞ்சம் பரட்டி சாப்பிடுவோம். பூண்டு வெங்காயம் சேர்த்துக்கிறது தான், அவ்வளோதான். ஈஸியாக சிம்பிளாக நம்ம சீக்கிரமாக செய்ய போகிறோம் இந்த வீடியோவை. வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கறோம் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சட்டியில் எண்ணெய் காஞ்சோன்னா பூண்டை வெட்டி போட்டுக்கிறோம். அடுத்து பெரிய வெங்காயத்தை ஒரு பாதி வெங்காயம் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி வதங்கணும்னா கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். பாருங்க, நம்ம வெட்டி வச்ச பன்னீரையும் இந்த கீரையும் இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கிட்டோம். இப்போ இதே இதை ரொம்ப வதக்கணும் தேவையில்லை. தேவைப்பட்டவும் இதில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம், சேர்த்துக்கலாம், நான் சேர்த்தலாம். எனக்கு மஞ்சள் பிடிக்காமல் இப்படி இருக்கவே ரொம்ப பிடிக்கும். லேசாக தண்ணி சேர்த்துக்கிறோங்க. மலேசியாவில் வந்து காய்கறிலாம் ரொம்ப வந்து பச்சையாக தான் சாப்பிடுவாங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் தான் இதோட வேலை முடிக்கும். இந்த அளவுக்கு பிறட்டினா போதும், ரொம்ப பொறிக்கணும்னா தேவையில்லை. ஓகே, இது ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போய் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.